சங்ககாலம். 2200 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டை காரிருள் சூழ்ந்திருந்தது. வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட சோழ பேரரசன் வெண்வேல் சினியின் உடல் தகதகவென இருந்து கொண்டிருந்தது. கணவனை இழந்த பேரரசி வயிற்றில் இருக்கும் தன் மகனுடன் பேசத் தொடங்கினாள். வேந்தரின் உடல் எரியும் தீப்பட்டு சிவந்து போயிருக்கும் வாளின் மீது ஆணையாக கூறுகிறேன், நீ பகை முடிக்க பிறந்தவன். சோழ நாட்டில் போர் நடந்து நெடுகாலமாகிவிட்டது. மற்றவை தீராப்பசியில் இருக்கிறார். நம் எதிரிகளை கொன்று அவர்களின் உறுதியால் கொற்றவையின் தாகம் தீர்ப்போம். செருக்குடன் படை நடத்தி வந்திருக்கும் பகைவர்களை காகங்களுக்கும் எருவைகளுக்கும் உணவாக்குவோம். வெஞ்சினம் உரைத்த எழுநி கொற்றவையை போல் ஆவேசத்துடன் திகழ்ந்தாள். தாயின் சபதம் காக்க தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் 11 வேளிர்கள் என்று அனைவரையும் தோற்கடிக்க அடைந்து நின்றார் ஒரு மாவீரன். பகைவர்களை வீழ்த்தி காவிரிக்கு குறுக்கே அணை எழுப்பி இமயத்தில் புலிக்குடி நாட்டிய சோழவேந்தன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பேரரசன் கரிகாலன்.